ஓம் குருப்யோ நமக. இரண்டாவது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். யம் ஹி நவ்யதயந்தே தே புருஷம் புருஷர்ஷப சமதுக்கசுகம் தீரம் சோம்ருதத்வாய கல்பதே. 11வது ஸ்லோகத்திலிருந்து ஆத்ம உபதேசத்தை துவங்கிய பகவான் கடந்த ஸ்லோகத்திலும் இந்த ஸ்லோகத்திலும் சற்றே தலைப்பிலிருந்து விலகி அனாத்ம விஷயத்தை பேசுகின்றார். சென்ற ஸ்லோகத்தில் கூறினார், 5 இந்திரியங்களும் அவற்றுக்குண்டான பொருள்களோடு வைக்கின்ற சம்பந்தமானது சுகதுக்கத்தை கொடுக்கின்றது. அந்த சுகதுக்கத்தை சமமாக ஏற்றுக்கொள் என்று திதிக்ஷா என்ற பண்பை உபதேசம் செய்தார். இந்த ஸ்லோகத்தில் அவ்விதம் அந்த சுகதுக்கத்தை சமமாக ஏற்றுக்கொள்வதால் வரும் பலனை கூறுகின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால் முதல் வரியில் கடைசி சொல் புருஷர்ஷப, இது அர்ஜுனனின் பெயர். ஏ புருஷர்ஷப என்று அழைக்கின்றார். புருஷக என்றால் மனிதர், ரிஷபக என்றால் காளை, அதாவது மனிதருள் காளையை போன்ற கம்பீரமானவனே என்பது பொருள். ஹே புருஷர்ஷபா. யம் ஹி ந வியதயந்தியேதே, யம் என்றால் எந்த, புருஷம் என்றால் என்று ஒரு சொல்லியிருக்கின்றது. புருஷம் என்றால் மனிதனை, எந்த மனிதனை, யம் புருஷக, ஏ தே என்றால் இவைகள். இவைகள் என்றால் இவைகள், இந்த வெளி விஷயங்கள், இந்திரிய விஷயங்கள், கண்ணுக்குரிய விஷயங்கள், சுவைக்குரிய விஷயங்கள் ஆகியவை. எந்த மனிதனை இந்த இந்திரிய விஷயங்கள் ந வியதயந்தி, பாதிக்கவில்லையோ அசைக்கவில்லையோ, எந்த மனிதனை இந்த இந்திரிய விஷயங்கள் தாக்கவில்லையோ. பிறகு இரண்டாவது வரியில் முதல் பகுதி சமதுக்க சுகம் தீரம், அவன் எப்படிப்பட்டவன், சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்ப்பவன். அதாவது சுகத்தை கொடுக்கும் சூழ்நிலை வரும்பொழுதும் துக்கத்தை கொடுக்கும் சூழ்நிலை வரும்பொழுதும் மனதளவில் சமமாக ஏற்றுக்கொள்பவன். அவனுக்கு ஒரு அடைமொழியும் கொடுக்கின்றார், தீரம். தீரன் என்று என்றால் இங்கு விவேகி என்று பொருள். 13வது ஸ்லோகத்தில் தீரஸ்தத்ரன முக்கியதி என்று ஞானியையே தீரன் என்று கூறினார். இங்கு விவேகியை தீரன் என்கின்றார். அந்த தீரன் அடையும் பலன் என்ன? சோ அம்ருதத்வாய கல்பதே. சக என்றால் அவன், அந்த மனிதன், அந்த தீரன். மிருதத்துவம் என்றால் மரணமடையும் தன்மை. அமிர்தத்வம் என்றால் மரணமற்ற நிலை. கல்பதே என்றால் தகுதியை பெறுகின்றான், மரணமற்ற நிலைக்கு தகுதியை பெறுகின்றான். சுருக்கமாக ஆத்ம ஞானத்திற்கு தகுதியை பெறுகின்றான். முழு ஸ்லோகத்தை பார்த்தால் ஏ மனிதருள் காளையை போன்ற அர்ஜுனா, எந்த மனிதன் இந்த இந்திரிய விஷயங்களால் பாதிக்கப்படாமல் சுகதுக்கத்தை என்ற இரண்டு சூழ்நிலையிலும் சமமாக இருக்கின்றானோ அந்த விவேகி ஆத்ம ஞானத்தை அடைய தகுதி பெறுகின்றான். இனி அடுத்த பகுதியிலிருந்து மேலும் ஆத்ம ஞானத்திற்கு தலைப்பிற்கே செல்கின்றார். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.